ஆனந்தம் செல்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை. காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் கவுன்சிலர்கள் சுற்றுலா புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், எத்தனை கவுன்சிலர்கள் சென்றிருக்கிறார்கள்? இதன் காரணமாக நாளை வாக்கெடுப்பு திட்டமிட்டபடி நடக்குமா? என்ன நிலவரம்? பூங்குழலி ராஜா, காஞ்சிபுரம் மேயர் திமுக கட்சியை சார்ந்த மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற உள்ளதாக ஆணையர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில மேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் வந்து இன்று காலை வந்து பஸ் மூலமாக புறப்பட்டு குடும்பத்துடன் வந்து சுற்றுலா சென்றுள்ளனர். 22 மேற்பட்ட கவுன்சிலர்கள், இதில் வந்து பாமக, பாஜக, அதிமுக, திமுக ஆகிய அனைத்து கவுன்சிலர்களுமே இதில் உடன்பட்டு ஒன்றாக சென்றுள்ளது வந்து தகவலாக வெளியாகி வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆணையரை மாற்றணும் சொல்லி இவங்க 2 வந்து உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில 29 நாளை நாளை காலை 10 மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெறும் உள்ளதாக ஆணையர் வந்து தெரிவித்திருந்தாரு. இப்ப இவங்க வந்து சுற்றுலா சென்றிருப்பதாக வந்து இவங்க வந்து சுற்றுலா சென்றிருக்கிறது வந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு வந்து நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாகி உள்ளது. வேதவழி, நன்றி இஸ்மாயில். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஆனந்தம் செல்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை.